பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு படித்து கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு மேற்படிப்பிற்காக ஆதிபராசக்தி அறக்கட்டளை மூலம் 100,000 வரையிலான ஸ்காலர்ஷிப் வழங்கப்படுகிறது. மேலும் தகவலுக்கு 9566664744. வயசுல சின்ன பையன் சொல்றது கரெக்டா போச்சு. சாரிங்க வைஃபுங்க, உங்களுக்கு வயிறு வலின்னே நான் ரொம்ப பயந்துட்டேன். ஏய், இது சாதாரண ஒரு சூட்டு வலி, என்ன தேய்ச்சி தலை குளிச்சிருந்தா சரியா போயிருந்திருக்கும். அதை விட்டுட்டு தேவையில்லாம எங்க அண்ணனுங்களுக்கு போன் பண்ணி சொல்லி அவங்க என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு பிரெக்னண்டா இருக்க லேடிஸ் எல்லாம் சேஃபா இருக்கணும்னு சொல்லிட்டு இங்க என்ன இப்படி தனியா கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்கும் தெரியுமா? உங்களுக்கு வயிறு வலின்னொடனே நான் ரொம்ப பயந்துட்டேன், அதனாலதான் உங்க அண்ணனுக்கு கால் பண்ணேன். எனக்கு மட்டும் உங்களை பிரிஞ்சிருக்கிறது கஷ்டமா இருக்காதா? நீங்க என்ன மட்டும் தப்பு சொல்றீங்க? தெரியாதுல்ல அந்த கோவம் என்னன்னு கவர்மெண்ட் நம்ம நல்லதுக்காக தான் சொல்றாங்க. கண்ணு கொஞ்சம் துடைக்கிறியா? அது எப்படி இல்ல? பாப்பா பாப்பா இங்க பாரு, உங்க அப்பா அழுகுறாங்க. உன்ன மாதிரி அவங்களுக்கு குழந்தை மாதிரி அழுகுறாங்க. பாப்பாட்டுல சொல்லாதீங்க. பாப்பா பாப்பா அப்பா அழுகுல. ஏங்க நீங்க பாட்டுக்கு திடீர்னு பாப்பாட்ட காமிக்கிறீங்க? அப்புறமா பாப்பா வந்ததுக்கு அப்புறம் அழுகு நீ அப்பாண்டு என்னை கலாய்க்காதா? போங்க வைப்புங்க. அப்படி கலாய்க்கிறதுக்காக தான் சொல்றேன். அப்பாடா போயிட்டான். என்னடா இப்பதானே கால் பண்ணனே? 5 நிமிஷம் ஆச்சுங்க, அதான் திரும்ப கால் பண்ணேன்.
நமக்கே பாப்பா பிறக்க போகுது, ஆனா நீ இன்னும் பாப்பா மாதிரி பண்ணிட்டு இருக்க. என்னங்க இப்படி சொல்றீங்க? எப்படி இருந்தாலும் நீ தான் எனக்கு முத பாப்பா. வைஃபுங்க வைஃபுங்க என்னங்க இருமறீங்க? தண்ணி குடிங்க தண்ணி குடிங்க, நான் போய் எடுத்து வந்து. இது சாதாரண இரும்பல் தான், நீ உடனே பயந்துறாத சரியா? தொண்டை காஞ்சிருச்சு, கொஞ்சம் தண்ணி குடிச்சா சரியா? நிஜமா? நானும் தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் டேப்லெட் போட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து வந்துடுறேன். ஓகேவா? ஒரு தடவை பார்த்தா பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான்ற சந்தோஷம் அதானே? ஃபர்ஸ்ட் வெளியில போயிட்டு அதுல ஒரு கவர் இருக்கும், அதை எடுத்துருவாங்க. எங்க எங்க அப்படியே சானிடைசர் போட்டு எடுத்துருவாங்க. புது சார்ஜர் இது எப்பவுமே சார்ஜ் ஃபுல்லா இருக்கும், நம்ம எப்பவுமே பேசிக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? இது என்ன? அது தூதுவளை இலை, அதை லைட்டா அரைச்சு உள்ள இருக்கிற பனங்கற்கண்டு சுக்கு எல்லாத்தையும் போட்டு குடிச்சீங்கன்னா இருமல் இனிமேட் வரவே வராதுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஆமா, இந்த கொரோனா டைம்ல நீ எப்படி இதெல்லாம் போய் வெளியே போய் கொண்டு வந்த? போலீஸ் அடிக்கலாம். இது அவசியமான தேவையானது தானங்க, அதனால போலீஸ்லாம் விட்டுருவாங்க. நானா இருந்தா அழகா உங்களுக்கு பண்ணி கொடுத்துருப்பேங்க. உங்க அண்ணங்களாம் கரெக்டா உங்களை பாத்துக்கிறாங்க. அவங்களும் தனிமையில தானே இருக்காங்க. வீட்டுக்குள்ளே இருந்தா கூட நாங்க பேசிக்கணும்னா கால் பண்ணி தான் பேசிக்கிறோம். என்னால அவங்க கூட வெளியெல்லாம் எங்கேயும் போறது இல்ல. ஆமா, இவ்வளவு தூரம் வந்தியே, என்ன வந்து பாத்துட்டு போகணும்னு உனக்கு தோணுச்சா? தோணலையா? உங்களையும் பாப்பாவும் அப்படியே கையோட தூக்கிட்டு வீட்டுக்கு வந்தலாம் தானே. இருந்தாலும் நீங்களும் பாப்பாவும் சேஃபா இருக்கணும்ல, அதனாலதான் நான் வெளியிலேயே கவர் வச்சுட்டு ஓடி வரேன். ஏங்க பாப்பாவை காமிங்க பாரு. பாப்பா, அப்பா ஒரு வாரமா உன்னை பாக்கல, தொட்டு பாக்கலன்னு அப்பாவும் மறந்துடாதரா. இந்த உலகம் பெரிய சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கு. நாங்களா அப்பப்ப இப்படிதான் தப்பு பண்ணி மாட்டிக்குவோம், சீக்கிரமா சரியாயிடும். அப்பா, நான் உன்னை வந்து நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறேன். சீக்கிரமா இந்த கொரோனா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு லாக்டவுன் எல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீ இந்த உலகத்துக்கு வரும்போது சுத்தமான காத்து சுவாசிக்கிற மாதிரி வருவடா. அதுக்கு நாங்க எல்லாரும் ட்ரை பண்ணி ஏதாவது பண்ணிடுவோம். என்ன, நீ மட்டும் இல்ல, உன் கூட வரப்போற அடுத்த ஜென்ரேஷன் எல்லாருமே சுத்தமான காத்து சுவாசிக்கணும். அதுக்காக தான் நாங்க போராடிட்டு இருக்கோம். கண்டிப்பா எல்லாம் நல்லாயிடும். அம்மாவை பத்திரமா உதைக்காம பாத்துக்கோ. என்ன, அதெல்லாம் பாத்துப்பா. சரி, கட்டிப்பிடி. ஹாய், ஹலோ, வணக்கம். இந்த லாக்டவுனில் எங்களோட வித்தியாசமான முயற்சியில் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்டர் எங்கர் அடுத்த சீசன் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது, கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட பிஸ்னஸை வேறு லெவலில் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, கொடுத்து உங்கள் பிஸ்னஸை பெரிய லெவலில் கொண்டு போங்க. ஒய்ஃபுங்க நீங்கள் தான் சொல்லணும்னா சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்து முடிச்சது மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் தட்டி விட்டுருங்க. உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம். கொரோனாவை சீக்கிரமாக நம்மளோட நாளை விட்டே தொடர்த்திடலாம். பை பை, லவ் யூ. மன
மனைவே அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்.